ஸோ ஜெயிலர் திரைப்படம், ஸோ நெல்சனுக்கும் சரி தலைவருக்கும் சரி இதுக்கு முன்னாடி சில படங்கள் சரியாக போகல அப்படின்றனால ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நெல்சன் மேலே வந்து கொஞ்சம் நெஞ்சு நெகட்டிவ் இல்லை, மொத்த நெகட்டிவ் நெல்சன் மேலே தான் இறக்கிறதாக. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துலுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்றது சூப்பர் ஸ்டார் தான், த ஒன் மேன் ஷோ. எங்கெங்கெல்லாம் வந்து லேகு குறைய போகுது அப்படின்ற மாதிரி தெரியுதோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து ரஜினி சார் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனாலையும் அவருடைய அந்த ஸ்டைல் மாஸ் ஆட்டிடியூடாலையுமே அந்த இடத்த வந்து எலிவேட் பண்ணி வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது ப்ளஸ்னால் கண்டிப்பாக அனிருத் தான். ஸோ என்ன தான் வந்து ஆக்டர் வந்து பயங்கரமாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு மாஸ் ஆக்டருக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஒரு மாஸான ஒரு பிஜிஎம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது எப்பயுமே அனிருத்தால் தான் முடியும். அவர் லவ் அதெல்லாம் தாண்டி இந்த ஆக்ஷன் அந்த ஃபைட்டு ஒரு மாஸ் எலமெண்ட் சாங்குக்கு போடுற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பிஜிஎம்லாம் தாண்டி உள்ள ஒரு ரெண்டு மூணு பிஜிஎம் வருது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் சூஸ் தான். ஸோ ஒரு படத்தோட வந்து மெயின் சக்ஸஸே வந்து கதையை தாண்டி அதுக்கு அடுத்து உள்ள எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஆட்களை படத்தில் போடணும். அதை தலைவருமே வந்து ஆடியலன்ஸ்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன மாதிரி எந்தெந்த ரோலுக்கு யார் யாரை படம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்டிங் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அந்த கேஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் காமெடி எலமெண்ட் தான். ஸோ இந்த டார்க் காமெடி எலமெண்ட் வந்து பீஸ்டில் சரியாக ஒர்க் ஆகலை, பட் அந்த டார்க் காமெடி எலமெண்ட் வந்து டாக்டருக்கு அப்புறம் பயங்கரமாக ஒர்க் ஆன ஒரு படம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து தலைவர் படம் தான். ஸோ அங்கங்கே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பயங்கரமான சீனில் திடீர்னு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு காமெடி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, அங்கங்கே எங்கே காமெடி இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது, பட் ஆனால் அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவர் என்ன படம் பண்ணாலும் அதில் அவர் ரோலை வந்து அவர் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே யோகி பாபா ஒரு ரோலை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ சில்லறைய செதற விடுற மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்குது இந்த படத்தில், அது எல்லாமே ப்ளஸ்ஸு. நீங்கள் வந்து ரஜினி சார் இன்டர்வலாக இருக்கட்டும், ரஜினி சாரோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், படத்துடைய போஸ்ட் இன்டர்வலாக இருக்கட்டும், ப்ரீ இன்டர்வலாக இருக்கட்டும், அப்புறம் கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மூணு சூப்பர் ஸ்டார்ஸோட அந்த கேமியோ என்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்லறைய செதற விடுற மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் நெகட்டிவாக மைனஸே எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் படத்தை வந்து பெருசாக ரொம்ப லேகாக இழுக்கிற மாதிரி சில சீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு சீன் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் டைம் கட்டராக இருக்கும். ஸோ அவங்கவுங்க எல்லாருமே அவங்க கேரக்டர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, மாஸ் எலமெண்ட் எல்லாமே ஒர்க்காக இருக்குது. ஸோ ஒரு ஒர்த்தான ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% ஒர்த்தான படம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து 90s ரஜினி சார் படம் பார்க்கும்போது ஃபீல் இருக்கும்ல, ஸோ தலைவர் ஒரு மாஸ் ஆக்ஷனு பயங்கரம் அவர் வந்தாலே விசில் பறக்கும் அவர் அப்படி இப்படின்னு இருப்பார். ஸோ அது நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, தலைவர் வந்து எமோஷ்னலு சொசைட்டி விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி சில படங்கள்லாம் பண்ணார். அதில் நம்மளை அவரால் அந்த ஒரு கேரக்டரைசேஷனில் நம்ம பார்க்க முடியல, அந்த குறையை நெல்சன் திலீப் குமார் தீர்த்திருக்கார் அப்படின்னே சொல்லணும். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தலைவர் படம் அப்படின்னா அதுதான். அதே மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கிளைமேக்ஸ் இன் தலைவர் மூவி அப்படின்னா ஆல் டைமில் எடுத்துக்கிட்டால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு டாப் 3 இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா இல்லைன்றது அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டீம் கோலிவுட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.